வணக்கம் நண்பர்களே அண்ட் வெல்கம் டு கேமிங் சூப்பர் கிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இடையேனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்ச்ல. இந்த டே ஒன்ல என்ன மாதிரி போச்சு, யார் யார் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நடந்த டெஸ்ட் மேட்சை பற்றியான டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்க்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்து டூர் வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மேட்சஸ் முடிஞ்சிச்சு. டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்சும் வின் பண்ணி சீரீஸ் வந்து ட்ரா ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் அப்படின்ற பிச்சில் தான் நடந்துட்டுருக்கு. இதில் டே ஒன் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிருக்கு. டே ஒனில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு டீமில் வந்து யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகர்வால், ரோஹித் ஷர்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஜாரா, விராட் கோலி, ரஹானே, அப்புறம் விஹாரி, அப்புறம் ரிதுமன் ஷாகா, ரவீந்தர் ஜடேஜா, அப்புறம் அஸ்வின், இஷாந்த் சர்மா, முகமது ஷமி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயிங் 11 டீம் இன்றைக்கி இந்த டெஸ்ட் மேட்ச்சில். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வந்து இந்தியா தான் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ண உடனே விராட் கோலி வந்து பேட்டிங்கை வந்து தேர்வு செஞ்சார். ஸோ பேட்டிங்க்கு ஏற்ற பிச் அப்படின்ட்டு பேட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு தேர்வு செஞ்சார். இதில் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அகர்வாலும் ரோஹித் சர்மாவும் தான் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவருக்கு இடம் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மா எப்பயுமே டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் தான் அவர் வந்து இறங்குவார். ஸோ இந்த மேட்ச்சில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் வந்து பேட்டிங் இறங்கியிருக்காரு. அது வந்து நம்மளோட ஓன் பிச்சு அப்படின்றதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அவருக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓன் பிச்சோட கண்டிஷன்ஸ் எல்லாமே ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ ரொம்பவே அவர் நிதானமாக ஆடுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சது. அதே போல் அகர்வாலுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடிருக்காரு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவரும் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு ஃபஸ்ட் டைம். ஸோ அவருக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல ஸ்கோரை அவர் வந்து நல்லா அடித்து அப்படியே ப்ரூவ் பண்ணார்னா டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக அவர் வந்து சூட் ஆவார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இந்தியா வந்து நல்லாவே விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 59 ஓவர் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே போச்சு. இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கிறது 59 ஓவர் தான் போச்சு. ரிமைனிங் ஓவர் எதுவுமே ப்ளே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பேட் லைட் அப்படின்ட்டு மேட்சை வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ எடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 84 ரன்ஸ் எடுத்திருக்காரு 183 பால்ஸில். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்ஸர் 11 ஃபோர் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே நிதானமான பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா எவ்வளோ பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அற்புதமான பேட்டிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் அற்புதமாக பேட்டிங் பண்ணி செஞ்சுரி போட்டிருக்காரு இன்றைய மேட்ச்சில். இன்னும் நாட் அவுட் பேட்ஸ்மேன் தான், ரெண்டு பேருமே வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேன் தான். ஸோ ரோஹித் சர்மா வந்து டோட்டலாக ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய டே முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரன் எடுத்திருக்காரு 174 பாலில், 12 ஃபோர், 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு கூட பார்க்காம ஒன் டே மாதிரி சிக்ஸர் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸு. ஸோ அவர் நிறையா சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் ஒன் டே டி20 அப்படின்ட்டு. ஸோ டெஸ்ட் மேட்ச்லேயும் அதையே அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. சிக்ஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சிக்ஸர் அடிச்சிருக்காரு இந்த செஞ்சுரியில். அது வந்து இது அவரோட 4வது செஞ்சுரின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் அப்படின்னு இறங்குவார். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் இறங்கி ஃபஸ்ட்டு மேட்ச் இது. ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஒரு செஞ்சுரி போட்டு நானும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் அப்படின்றத டெஸ்ட் மேட்ச்லேயும் நான் என்னாலையும் செஞ்சுரி அடிக்க முடியும் ஓப்பனிங் இறங்கி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்கோர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 59 ஓவர் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 202 ரன் எடுத்திருக்காங்க. விக்கெட் எழுந்தே ஓவலை. ஸோ இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இன்றைய டே முடிவில் பார்த்திங்கன்னா 200 ரன் டோட்டல் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியா பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹிமாலய ஸ்கோர் அப்படி எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 300 ரன் அடித்தா கூட இந்தியாவோட ஸ்கோர் வந்து ஒரு 500 தாண்டி போகும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அதுவே நமக்கு போதுமான ஸ்கோராக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாக் கொடுத்து நம்ம வந்து ஃபாலோ ஆன் உருவாக்குறதுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அப்படின்னு சொல்லலாம்.
அதே இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் வந்து பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாண்டர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து ரபாடா ஃபெல் பவுல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மகாராஜா அப்படின்ற ஒருத்தர் ஸ்பின் பவுலிங் பவுல் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து பியட் அப்படின்ற ஒரு புது பவுலர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனுராம் முத்துசாமி அப்படின்னு ஒரு புது பவுலர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்த்தா நம்ம இந்தியன் மாரி தான் இருக்குது, பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீனுராம் முத்துசாமி அப்படின்னு இருக்குது. மேபி அவங்களோட நேட்டிவ் வந்து இந்தியாவாக இருக்கலாம், அவங்களோட பூர்வீகம், அவங்க பூர்வீக ஃபேமிலி எல்லாமே இருக்கலாம், பட் அதை பற்றி கொஞ்சம் தெரியல, பட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதாங்க இனி மேட்சோட அப்டேட்டு. ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குது, 202 வந்து விக்கெட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் டே கம்ப்ளீஷன். பட் என்னவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ஓவர் தான் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு 30 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பேட் லைட்டால் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இல்லைனா வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 100-120 ரன்னாச்சும் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட் எனிவே நாளைக்கு வந்து நடக்க போகிற செகண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா டே 2 இந்தியா கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கோர் எடுப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அதை வச்சு நல்லா பவுலிங் அட்டாக் பண்ணலாம், பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நாளைய ஸ்கோர் அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. Another field change. Can he do it again? Oh, he picked up that nicely. Beautifully picked up all the way. That was an absolute gift for the batsman and he cashed in. He seems to have carried his form from the last match. That is a superb shot off a pretty good ball. There is no better sight than watching him bat at his best. That is four. Time that to perfection. They are batting well together and that is a great partnership for the batting side. Change in the bowling, pacer being brought back. Here is a fielder at the extra cover. Gone and well caught. Has to walk back to the pavilion. The bowler is bowling from his favorite end. That is in the air and in the gap as well. Goes for four. Another field change. It is show time. Crowd going mad here. They have run the first one quick. That is excellent running between the wickets. Looks like there will be a lot of slower balls coming. That is a nice shot. Timed it beautifully for four. And now he'll change. He seems to have carried his form from the last match. And he helps himself to a six. Oh,
he has got a wide range of shots. What is he going to do next? An absolute ripper from the bowler. Great bowling, brilliant line and left.